அடுத்தது ஆறாவது கணக்கு பாருங்க. ஒரு வரைபடத்தில் 2.4 சென்டிமீட்டர் என்பது 76.8 கிலோமீட்டர் தூரத்தை குறிக்கிறது. வரைபடத்தில் இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 44 சென்டிமீட்டர் என்று குறிக்கப்பட்டு இருந்தால் நகரங்களிக்கப்பட்ட உண்மையான தூரம் எவ்வளவு? சரிங்களா, ஒரு மேப் நம்ம பார்த்துருப்போம். மேப் வந்து சின்னதாக இருக்கும் இல்லைங்களா. ஒரு இந்தியா மேப் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 2.4 சென்டிமீட்டர் ஒரு ரெண்டு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 2.4 சென்டிமீட்டர்னு மேப்பில் கொடுத்துறான்னு வச்சுங்களேன். அப்படின்னா அவங்களோட உண்மையான தூரம் வந்து 76.8 கிலோமீட்டர்னு அர்த்தம். அப்படின்னா ரெண்டு நகரங்கள் உள்ள தூரம் 44 சென்டிமீட்டர் அப்படின்னு இருந்தால் அப்போ அந்த ரெண்டு நகரங்களுக்குள்ள தூரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிலோமீட்டரில் கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது நேர்மாறல் கணக்கு இல்லைங்களா. பாருங்கள், வரைபடத்தினுடைய அளவு வந்து 2.4 சென்டிமீட்டராக இருந்தால் 76.8, ஏன்னா சென்டிமீட்டர் அதிகமாகும்போது தூரம் அதிகமாகுது இல்லையா. சரி, அப்போது 44 சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்குறது. ஸோ நேர்மாறல்னா நேரம்னு சொல்லி குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். வந்து பாருங்கள், 44 × 76.8 இது, இதில் 44 × 76.8 பெருக்கிறோம் பை வந்து இந்த வகுத்தணும் 2.4, ஏன்னா இது வந்து இப்போது வகுத்த என்ன வரும் பாருங்கள், அவ்வளோதான், இது வகுத்துட்டு பெருக்க வேண்டிதான். சரிங்களா, இந்த 2.4 இதையும் கேன்சல் பண்ணி அதை 44 பெருக்கணும்னா நமக்கு 1408 இல்லைங்களா. சரி, வகுத்து பார்க்கலாம். 76.2 × 2.4 பெருக்கலாம். சரிங்களா, 2.4 வகுத்துலாம். ஸோ உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த பாயிண்ட் இப்போ இந்த 76.8 ஆக்சுவலாக 76.8 நம்ம 2.4 வகுக்கிறோம். இதை முழு நம்பரோட மாதிரி 768 24 வகுக்கிறோம். 24 வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 வரும். ஸோ 32 இங்கே 3 வரும், 72 மீதி வந்து 48 ரெண்டு முறை 32 வரும். ஸோ 32 × 42 1408 கிலோமீட்டர். ஸோ அப்போ அந்த இரண்டு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 1408 கிலோமீட்டர்.